தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். கனவு பலன்கள். இறந்தவர்கள் உங்கள் கனவில் வந்தால் என்ன பலன்கள் இருக்கும் என்பதை பார்ப்போம். பொதுவாகவே நம்மோடு நெருங்கி பழகி வந்தவர்கள், நமக்கு மிகவும் பிடித்தவர்கள், நம் நெருங்கிய உறவினர்கள், நம்மோடு தொடர்புடைய சில நண்பர்கள் என நமக்கு மிகவும் நெருக்கமான தொடர்புடையவர்கள் இறந்துவிட்டால் சில நேரங்களில் நமது கனவில் அவரது உருவங்களும் அல்லது அவரது தோற்றங்களும் வருவது வாடிக்கையான ஒன்றுதான். இப்படி இறந்தவர்கள் நம் கனவில் வந்தால் ஏற்படும் பலன்கள் பற்றி ஜோதிடம் சொல்வது என்னவென்பதை பார்ப்போம். நமக்கு வேண்டப்பட்ட சிலர் யாராவது இறந்துவிட்டது போல நமக்கு சில சமயங்களில் கனவுகள் ஏற்படும். அப்படி கனவுகள் வந்தால் துன்பங்கள் அனைத்தும் விலகி ஓடப்போகிறது என்று அர்த்தம். அதேபோன்று இறந்து போனவர்களை நாம் சுமந்து தூக்கி செல்வது போன்று நமக்கு கனவு வந்தால் நமக்கு நன்மைகள் வரப்போகின்றது என்று அர்த்தம். ஏற்கனவே இறந்தவர்கள் நம் கனவில் வந்து அழுவது போல கனவு கண்டால் அது நமக்கு நல்லதல்ல. அதுபோன்று ஏற்கனவே இறந்தவர்கள் நம் கனவில் வந்து அழுதால் கோவிலுக்கு சென்று கடவுள்களுக்கு அர்ச்சனை செய்வது நன்மை தரும். இறந்து போன தாய் அல்லது தந்தை உங்கள் கனவில் கண்டால் கனவு காணும் நமக்கு வரும் ஆபத்துக்களை அவர்கள் தங்களது வருகையை சுட்டிக்காட்டி எச்சரிக்க வந்துள்ளனர் என்று பொருள் தரும். எனவே தாய் அல்லது தந்தை இறந்து போன பிறகு உங்கள் கனவில் வந்தால் உங்களுக்கு ஏதோ ஆபத்து நிகழப்போகிறது என்பதை முன்கூட்டியே எச்சரிக்கையாக இருங்கள் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அந்த கனவு வந்துள்ளது. இயற்கையாகவே சிலர் மரணம் அடைந்திருப்பார்கள். அவ்வாறு இயற்கை மரணம் அடைந்தவர்கள் உங்கள் கனவில் வந்தால் நல்ல பலன் நிச்சயம் கிடைக்கும். குறிப்பாக பேரன் பேத்தி என்று பெற்றெடுத்து நன்றாக தங்களது தலைமுறைகளுடன் வாழ்ந்து அனுபவித்த பெரியோர்கள் மரணமடைந்து நம் கனவில் வந்தால் அது நமக்கு அவர்கள் நேராக வந்து ஆசீர்வதிப்பது போன்ற நல்ல பலன்களை அளிக்கும். எனவே நம் முன்னோர்கள் நம் கனவில் வருவது என்பது நல்லது. அவர்களின் ஆசி நமக்கு எப்பொழுதும் உண்டு என்பதற்கான அர்த்தம்தான் இந்த கனவு. இதுவே விபத்து, தற்கொலை போன்ற துர்மரணம் அடைந்தவர்கள் உங்கள் கனவில் வந்தால் சில இடர்பாடுகள் உங்களுக்கு உண்டாகும். மேலும் அந்த கனவுகள் வந்து சென்ற பிறகு நமக்கு உடல் நலம் சரியில்லாமல் போவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதோடு உங்களுக்கு சில விபத்துக்கள் அல்லது குடும்பத்தில் தகராறு, தேவையில்லாத வாக்குவாதம், வீண் சண்டை, பிரிவு போன்றவை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. இதுபோன்ற சில தேவையற்ற கனவுகளை நீங்கள் தவிர்ப்பதற்கு குலதெய்வ கோவில் வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. அவ்வாறு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளும் போது நம் குடும்பத்துடன் சென்று அனைவரும் குலதெய்வத்தை வேண்டி பொங்கல் வைத்து அன்னதானம் வழங்கினால் தேவையற்ற கனவுகள் நீங்கும். மேலும் வயதானவர்கள், பெரியவர்கள் மற்றும் வாழ்க்கை முழுவதும் சிறப்பாக வாழ்ந்து இயற்கையை எழுதியவர்கள் ஆகியோர் நம் கனவில் வந்தால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கனவு பலன்கள் உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம தமிழ் சேனல் உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இது போன்ற கனவுகளை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு இந்த கனவுகள் வந்திருக்கா? இந்த கனவு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து நடந்திருக்குன்றதை மறக்காமல் இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் இந்த வீடியோவை மேலும் சுவாரஸ்யப்படுத்தும். நம்ம அடுத்த வீடியோவில் பறவைகள் நம் கனவில் வந்தால் என்ன பலன்கள்ன்றதை முழுமையாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.